ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லிட்ரரி டைம்ஸ் தான். இந்த டைம்ஸ் பார்த்திங்கன்னா அதோடய நேம் பெல்டேங்ஸ் ராமன்ஸ் அப்படிங்கிறதான். பெல்டேங்ஸ் ரோமன்ஸ் அப்படிங்கிறதான் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு பொதுவாக நாவலில் தான் அப்ளை ஆகும். அதாவது இது ஒன் கைண்ட் ஆஃப் நாவல். இதில் பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கும் சொசைட்டிக்கும் முரண்பாடாக தான் இருக்கும். அதாவது ஹீரோவுக்கும் சொசைட்டிக்கு இந்த சமுதாயத்துக்கும் நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லலாம், அவர் வளர்ந்த விதத்தை ஹீரோட லைஃப் ஸ்டைலை சொல்கிறது தான் இந்த பெல்டேங்ஸ் ராவல், அதாவது பெல்டேங்ஸ் அண்ட் ரோமன்ஸ் அப்படிங்கிற இந்த லிட்டர் டைம் அப்ளை ஆகுது. ஹீரோவோட சின்ன வயசுலேருந்து அவர் வளர்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறது தான் இந்த பெல்டேங்ஸ் ரோமன்ஸ். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அதாவது சமுதாயத்தால் பார்த்திங்கன்னா நிறைய இன்னல்களை அனுபவிச்சிருப்பார். அதுக்கப்புறம் கடைசியாக அதே சமுதாயம் பார்த்திங்கன்னா இவரை ஏற்றுக்கும். ஸோ அதே போல் தான் இந்த பெல்டேங்ஸ் ரோமன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய மூவிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த ப்ளே பொதுவாக எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த பெல்டேங்ஸ் ரோமன்ஸ் இருக்கிற ப்ளேலாம் பார்த்திங்கன்னா ஹீரோ ஃபஸ்ட்டு அவரோட லைஃப் எப்படி ஆரம்பிக்கணும்னா ட்ராஜடியாக தான், அதாவது ரொம்ப சோகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக இதே சமுதாயம் என்ன பண்ணால் அவரை அங்கீகரிச்சுக்கும், ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஸோ அதுபோல் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன தெளிவாக சொல்லணும்னா டாம் அப்படிங்கிறவன் பார்த்திங்கன்னா ஒருத்தர் பெரிய பணக்காரனால் அடாப்ட் பண்ணுவார், அதாவது தத்தெடுக்கப்படுவார். டாம் சின்ன வயசாக இருக்கும் போது இவர் தான் ப்ரோட்டோகனிஸ்ட் ஆஃப் த ப்ளே டாம் அப்படிங்கிறவங்க. நான் ஸ்க்ரீனில் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். அவரை ஒரு பணக்காரவங்க வீட்டு பணக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு பணக்காரர் இந்த டாமை தத்தெடுத்துப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டாமுக்கு ஒரு தம்பியும் இருக்கான், அந்த தம்பிக்கும் டாமுக்கும் ஒத்தவே வராது சுத்தமாக. ஸோ டாம் என்ன பண்ணுறான்னா அந்த டைமில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். லவ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் லவ் பண்ணுற பொண்ணு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. எதுக்காகனா இந்த டாம் அப்படிங்கிறவன் தத்தெடுக்கப்பட்ட பையன், இவன் பேர் தெரியாத ஒரு பையன், அது அப்பா அம்மா ஒரிஜினல் அப்பா அம்மா யாருன்னு தெரியல. ஸோ அதனாட்டி இவனை பேஸ்டர்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனாட்டி பேஸ்டர்டு சொன்னோன்னே சமுதாயத்தால் இந்த சொசைட்டியால் அவன் எந்த அளவுக்கு ஒதுக்கப்படுவானோ அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவான டாம் ஒதுக்கப்படுறான். கடைசியானா உண்மை தெரிய வருதுன்னா இவன் உண்மையிலே இவன் பேஸ்டர்ட் சன் கிடையாது. என்ன தான் அடாப்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு வசதியான வீட்டு வசதியான வீட்டுக்காரங்களோட பையன் தான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. டாம் உண்மையிலே பார்த்தா அவன் வந்து பேர் தெரியாதவங்களுக்கு பிறக்கலை, அவன் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவனுக்கு அப்பா இருக்காங்க, மிஸ்டர் சம்மர் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியில் பிறந்து வந்தவன் தான் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த சமுதாயமே என்ன பார்த்தீங்கன்னா இவர் லைஃப் ஸ்டைலில் சின்ன வயசாக இருந்தது, சின்ன வயசுலேருந்து வளர்ந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இவர் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஒதுக்குன அதே சமுதாயம் பார்த்திங்கன்னா கடைசியாக ஏற்றுக்குது. ஸோ அதை தான் சொல்ல வராங்க இந்த பெல்டேங்ஸ் ரோமன்ஸ் அப்படிங்கிறதுல. ஸோ ஓகே வாஸ், நாளைக்கு இன்னொரு டாபிக் கூட மீட் பண்ணுறேன்.